फ्यूचर विजन स्टडी सेंटर सेलम। வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா வரலாறு. வரலாறுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லலாம், அல்லது ஹராப்பா நகர நாகரிகம் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த சிந்து சமவெளி ஹராப்பா நாகரிகத்துல பாத்தீங்கன்னா குவஷன்ஸ் அதிகமா கேட்பாங்க. இதுல இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பண்ணலாம். இப்ப என்ன நம்ம பாக்குறோம்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா ஹராப்பா அந்த பகுதியில வந்து உருவானது. அப்ப ஹராப்பானா என்ன மீனிங், அந்த நகரம் எந்த பகுதியில இருக்கு, அந்த ஹராப்பாவுடைய காலகட்டம் என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹராப்பா அந்த பகுதி வந்து யாரெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, அப்ப ஹராப்பா எங்க இருக்கு, அதனுடைய காலகட்டம் என்ன, அந்த ஹராப்பா பகுதி பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு, அவங்களுடைய காலங்கள் பார்ப்போம். அடுத்தது ஹராப்பா காலத்துல மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, அவங்களுடைய வீடு தெருக்கள் அமைப்பு எப்படி இருந்தது, அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க, ஓகேங்களா, எந்த கடவுள் வழிபட்டாங்க, எந்த நாடுகள் கூட வாணிபம் செஞ்சாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலைமை, கடவுள் வழிபாடு, அவங்களுடைய இறப்பு, இப்படி ஹராப்பாவுடைய மக்களுடைய நிலைமையெல்லாம் நம்ம பார்ப்போம். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஹராப்பா வந்து வீழ்ச்சி அடைந்தது, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறைய கண்டென்ட். அப்ப ஹராப்பானா என்ன, அந்த பகுதி எங்க இருக்கு, ஹராப்பா காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, கடைசியா வந்து ஹராப்பா நகரம் அந்த பகுதி மக்கள் வந்து எப்படி வீழ்ச்சி அடைந்தாங்கதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா காலங்கள் தான் முத முதல்ல வந்து உருவானது. இந்த பழைய கற்காலம் அப்படின்னு என்ன உருவானதுன்னா காலங்கள் உருவானது. என்ன காலம் ஃபர்ஸ்ட் உருவானதுன்னா பழைய கற்காலம் உருவானது. இந்த பழைய கற்காலம் பாத்தீங்கன்னா கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. பழைய கற்காலம் என்பது எப்போ உருவானதுன்னா கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. ஓகேங்களா? இதை தொடர்ந்து அடுத்தது என்ன உருவானதுன்னா நெக்ஸ்ட் புதிய கற்காலம். புதிய கற்காலம் பாத்தீங்கன்னா கிமு 10,000 கிமு 4,000 வரைக்கும் காணப்பட்டது. புதிய கற்காலம் கிமு 10,000 கிமு 4,000. புதிய கற்காலத்துக்கு அப்புறம் உருவானதுதான் எதுனா செம்பு கற்காலம். செம்பு கற்காலம் கிமு 3,000 கிமு 1,500. இந்த செம்பு கற்காலத்துலதான் எந்த நாகரிகம் உருவானதுன்னா இந்த ஹராப்பா. செம்பு காலத்துலதான் எந்த நாகரிகம் வந்ததுன்னா ஹராப்பா நாகரிகம். இவங்களுக்கு பிறகு உருவானதுதான் நெக்ஸ்ட் இரும்பு கற்காலம். இரும்பு கற்காலம் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு குறிக்கும்னா கிமு 1,500 கிமு 600. இப்படி 4 காலங்கள் இருக்கு. பழைய கற்காலம் ஒண்ணு, புதிய கற்காலம் ஒண்ணு, மூணாவது என்னது செம்பு. செம்பு காலத்துலதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னா ஹராப்பா பத்தி பார்க்க போறோம். நாலாவது பாத்தீங்கன்னா இரும்பு கற்காலம் 1,500 ஓகேங்களா? இப்படி எல்லாம் காலங்களை பிரிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஹராப்பா நாகரிகம் என்பது ஹராப்பாவோட உலகில் நிறைய நாகரிகங்கள்லாம் உருவானது. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொன்மையான நாகரிகங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உருவான தொன்மையான நாகரிகங்கள் பத்தி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். எதுனா உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னா எந்த நாகரிகங்கள்லாம் நம்ம சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் மெசபடோமியா நாகரிகம். எந்த ஆண்டுனா கிமு 3,500 கிமு 2,000. அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3,300 1,900. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் கிமு 3,100 இந்த கால அளவு தான் எகிப்து. அடுத்தது சீன நாகரிகம் பாத்தீங்கன்னா கிமு 1,700 கிமு 1,122. இந்த 4 நாகரிகங்களையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உலகின் மிகவும் தொன்மையான நாகரிகங்கள். இந்த 4லையும் பாத்தீங்கன்னா அதிக பரப்பளவு கொண்ட நாகரிகம். பரப்பளவு அடிப்படையில அதிக பரப்பளவுன்னு சொன்னோம்னா எதை சொல்லுவாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவாங்க. அதிக கால அளவு கொண்ட நாகரிகம், அதிக
கால அளவு, மக்கள் வந்து அதிகமா வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா இதுல 3100ல இருந்து 1100 வரைக்கும். அப்ப அதிக கால அளவு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டானா என்ன நாகரிகம்னா எகிப்து நாகரிகம். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நாளில உலக நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு அழைக்கக்கூடிய நாகரிகங்கள் எதுன்னு கேட்பாங்கன்னா மெசபடோமியா நகர நாகரிகம், அடுத்தது எகிப்து நாகரிகம். ஓகேங்களா, மெசபடோமியாவும் எகிப்து நாகரிகத்தை உலக நாகரிகங்களின் தொட்டில் என்று அழைப்பார். இதுதான் தொன்மையான நாகரிகம் சொல்லுவான். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹராப்பா பத்தி பார்க்க போறோம். இந்த ஹராப்பா எந்த பகுதியில இருக்கு? நாகரிகம்னாவே பாத்தீங்கன்னா ஒரு நதிக்கரையில தான் உருவாகும். ஒரு ஆறுகள், சமவெளிகள் இந்த மாதிரி பகுதியில தான் எது உருவாகும்னா நாகரிகம் அப்படின்னு உருவாகும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் ஹராப்பா பாத்தீங்கன்னா எந்த பகுதியில உருவானது. ஹராப்பா பாத்தீங்கன்னா எந்த பகுதியில இருக்குன்னா நம்ம இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன நதி இருக்குதுன்னா சிந்து நதினு இருக்கும். இந்த சிந்து நதியில பாத்தீங்கன்னா நிறைய கிளை நதிகள், பிரான்ச் நிறைய கிளை நதிகள் இருக்கு. அதுல ஒரு நதி பாத்தீங்கன்னா ராவி நதி. இந்த ராவி நதிக்கரையில தான் பாத்தீங்கன்னா எந்த நாகரிகம் உருவானதுன்னா ஹராப்பா நகர நாகரிகம். சிந்து நதியுடைய துணை நதியான ராவி நதிக்கரையில தான் இந்த ஹராப்பா நாகரிகம் உருவானது. ஓகேங்களா, இங்க உருவான முதல் நகரம் பாத்தீங்கன்னா ஹராப்பா. அதனால சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவாங்க. பகுதி அடிப்படையில என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹராப்பா நகர நாகரிகம் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு, நதி அடிப்படையில சொல்றப்ப சிந்து சமவெளி நாகரிகம், பகுதி அடிப்படையில சொல்றப்ப ஹராப்பா நகர நாகரிகம் சொல்லுவான். இதுக்கு இப்ப புதுசா இன்னொரு பெயர் என்ன இருக்குன்னா சிந்துவெளி நாகரிகம்னு மக்கள் சொல்லி அழைக்கிறாங்க. எதனால இதுக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பேர் வந்ததுன்னா இங்க நதி இருக்கு, நதி பகுதியில உருவானா சிந்து சமடின்னு சொல்லுவான். இந்த சிந்து நதியை மையமா வச்சு இங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியை சுற்றிலும் பாத்தீங்கன்னா நிறைய நகரங்கள் உருவானது. ஹராப்பா, மொகஞ்சதாரோ, ஹராப்பா இந்த பகுதியில மொகஞ்சதாரோரும், லோத்தல், களிபங்கன், ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய நகரங்கள் சிந்து நதியை மையமா வச்சு நதியை தாண்டி சமவெளியை தாண்டி உருவானதுனால இதுக்கு இன்னொரு பேரு சிந்து வெளி நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா, அப்ப ஹராப்பா எந்த பகுதியில் அமைந்திருக்குன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்தது ஹராப்பானா என்ன அர்த்தம்? ஹராப்பா என்பது, ஹராப்பானா என்ன மொழி சொல்லலாம், சிந்தி மொழி சொல். ஹராப்பா என்பது எந்த மொழி சொல்லாம், சிந்தி மொழி சொல் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன மீனிங்னா ஹராப்பானா என்ன பொருள்னா புதையுண்ட நகரம். ஹராப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து எல்லா நகரங்களுக்கும் முதன்மையா உருவானதுனால இந்த ஹராப்பாக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முது பெரும் நகரம். முது பெரும் நகரம் ஹராப்பானா எந்த மொழி சொல்லாம், சிந்தி மொழி சொல். அதன் பொருள் புதையுண்ட நகரம். இன்னொரு நகரம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முது பெரும் நகரம். ஹராப்பா கண்டுபிடிக்கிறப்பயே அதனோட பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோவும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்ப மொகஞ்சதாரோ நெக்ஸ்ட் என்னதுன்னா மொகஞ்சதாரோ. இதுவும் பாத்தீங்கன்னா எந்த மொழி சொல்லாம், சிந்தி மொழி சொல். மொகஞ்சதாரோ சிந்தி மொழி சொல். இதுக்கு தமிழ் என்ன பொருள்னா இடுகாட்டு மேடு. இடுகாட்டு மேடுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கல்லறை மேடு. இடுகாட்டு மேடு இன்னொரு பொருள் கல்லறை மேடுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஹராப்பானா என்ன மீனிங் பார்த்தோம், எந்த பகுதியில உருவானது பார்த்தோம். அடுத்தது நகரம் இந்த வார்த்தையை நாம வந்து பயன்படுத்துறோம். இந்த நகரம் வார்த்தை வந்து எதுல இருந்து உருவானதுன்னா சிவிஸ். சிவிஸ் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். சிவிஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு லத்தீன் மொழி சொல். இதனோட பொருள் என்னன்னா நகரம், அதுல இருந்து உருவானதுதான் நாகரிகம். ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா காலங்கள்ல நாலு பார்த்தோம். நாலு காலங்கள்ல பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு, இரும்பு. அந்த செம்பு காலத்துலதான் எந்த நாகரிகம் உருவானதுன்னா இந்த ஹராப்பா நகர நாகரிகம் உருவானது. அடுத்தது ஹராப்பா கண்டுபிடிக்கிறப்ப நிறைய உலகில தொன்மையான நாகரிகங்கள் கண்டு
கண்டுபிடிச்சாங்க, அந்த நான்கு நாகரிகங்கள் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹராப்பா எந்த பகுதியில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சிந்து நதி பகுதியில் ராவி நதிக்கரையில் தான் இந்த நகரம் வந்து உருவானது. ஹராப்பாவுடைய பொருள், ஹராப்பானா ஒரு சிந்தி மொழி சொல், மொகஞ்சதாரோ என்பதும் சிந்தி மொழி சொல் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ ஹராப்பா பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் எவ்வளோ பரப்பளவில் எங்கே அமைந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம இந்தியா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க சிந்து நதி நான் சொன்னேன். இந்த சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியாவில் இந்த குஜராத், ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நாகரிகங்கள் சொல்லுவாங்கன்னா சிந்து வெளி நாகரிகங்கள் சொல்லுவாங்க. இந்த சிந்து வெளியில் ஹராப்பா பகுதி எந்த இடத்துல இருக்கு, ஓகேங்களா, அதனுடைய காலம், ஓகே, அதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, புவி எல்லையில் ஹராப்பா வந்து எந்த பகுதியில் இருக்குன்னா தெற்கு ஆசியா பகுதியில் அமைந்திருக்கு. புவி எல்லையில் ஹராப்பா தெற்கு ஆசிய பகுதியில் இருக்கு. அடுத்தது சிந்து நதியின் துணை நதியான ராவி நதிக்கரையில் தான் எது அமைந்திருக்குன்னா ஹராப்பா அமைந்திருக்கு. அடுத்தது பரப்பளவு, ஹராப்பாவுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13 எழுதியிருப்பேன், கீழே 15 எழுதியிருப்பான். 9ஆம் வகுப்பு புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் இருக்கும், 11th புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் இருக்கும். அதனால நம்ம ரெண்டு ஆன்சரும் படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்போ ஹராப்பாவுடைய பரப்பளவு லட்சம்ல கேட்டானா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதே லட்சத்துக்கு பதில மில்லியன்ஸ்ல கேட்டானா ஆன்சர் என்ன பண்ணும்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 15 லட்சத்தை மில்லியன் கேட்டானா ஆன்சர் என்ன எழுதுனா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பரப்பளவு பார்த்தோம். அடுத்தது ஹராப்பால எத்தனை நகரங்கள் இருக்கு, பெரிய நகரங்கள் இருக்குன்னா 6 நகரங்கள். இந்த 6 நகரங்கள்ல மிகப்பெரிய நகரம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டானா 4, பெரிய நகரங்கள் கேட்டானா 6, 6 மிகப்பெரிய நகரம் அப்படின்னு க்வெஸ்சன்ஸ் கேட்டானா 4 மிகப்பெரிய நகரங்கள் இருக்கு. அடுத்தது ஹராப்பால பார்த்தீங்கன்னா எத்தனை கிராமங்கள் இருக்கு கேட்டானா 200 கிராமங்களுக்கு மேல இருக்கு. 200 கிராமங்களுக்கும் மேற்பட்டவை ஹராப்பால காணப்படுது. எழுத்துக்கள், ஹராப்பாவோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5000 எழுத்துக்கள் இருக்கு. ஹராப்பாவுடைய முத்திரைகள் பார்த்தீங்கன்னா 26. அப்போ எந்த பகுதியில் இருக்கு, எந்த நதிக்கரையில் இருக்குன்னு பார்த்தோம், எவ்வளோ பரப்பளவு, இந்த பரப்பளவு எந்த இடத்துல ஹராப்பாவுடைய பரப்பளவுன்னு பார்த்தோம், எத்தனை நகரங்கள் இருக்கு, கிராமங்கள், எழுத்துக்கள் 5000, முத்திரைகள் பார்த்தீங்கன்னா 26 முத்திரைகள் இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது ஹராப்பா பற்றி ஆய்வு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஹராப்பா பகுதியில் நிலத்துக்கடையில் நிறைய பொருள்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. எது மூலமா ஆராய்ச்சி அவங்க நடத்தினாங்கன்னா நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த ஹராப்பால நிலத்துக்கடியில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்ய எந்த முறை யூஸ் பண்ணானா காந்த புல வருடியை பயன்படுத்தினர். நிலத்துடைய ஆய்வு செய்ய எதை யூஸ் பண்ணானா காந்த புல வருடி. அடுத்தது வந்து அது காந்தப்புல வருடியை பயன்படுத்தினாங்க. மீதமுள்ள ஏதாவது பொருட்கள்லாம் பூமிக்கு அடியில் புதையுண்டு இருக்கா அப்படின்னு பார்க்க எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு உள்ளதா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எந்த முறை யூஸ் பண்ணாங்கன்னா ரேடார் கருவி முறையை பயன்படுத்தினர். நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி, எஞ்சிய தொல்பொருட்களை ஆய்வு செய்ய எதை பயன்படுத்தினாங்கன்னா ரேடார் கருவி முறை பயன்படுத்தினாங்க. ஓகே, இப்போ ஹராப்பா வந்து இந்த பகுதியில் தான் இருக்கு அப்படின்னு எந்த ஆய்வு முறை மூலமா இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ரேடியோ கார்பன் முறை மூலமா ஹராப்பாவை கண்டுபிடிச்சாங்க. ரேடியோ கார்பன் முறை, அந்த முறையில் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா டென்ட்ரோகால கடிப்பு முறை, ஐசோடோப் முறை 14. அங்குள்ள பொருள்களை அறிவியல் ரீதியாக என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த முறை தான் ஐசோடோப் முறை 14 சொல்லுவாங்க. அந்த முறை மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹராப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹராப்பா வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன். எவ்வளோ ஹெக்டர் பரப்பளவு ஹராப்பா இங்கே இருக்குன்னா 100 ஹெக்டர் பரப்பளவில் இருக்குது. மொகஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெக்டர் இருக்குன்னா 200 ஹெக்டர் பரப்பளவு. இந்த ஹராப்பா சிந்து சவலி இந்த பகுதியிலே பெரிய பரப்பளவு
அளவு எது இருக்குதுன்னா மொகஞ்சதாரா தான் இருக்கு. ஹராப்பா 100 ஹெக்டேர், மொகஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா 200 ஹெக்டேர் பரப்பளவு இருக்கு. அப்ப ஹராப்பா வந்து எந்த பகுதியில இருக்கு, அங்க எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க, கிராமங்கள் நகரங்கள் எழுத்து முறைகள்லாம் பார்த்தோம். இப்ப ஹராப்பாவுடைய காலகட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஹராப்பா வந்து எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க, ஓகேங்களா? இந்த வரலாற்று அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா நம்ம 3 பிரிவா பிரிக்கலாம், ஓகேங்களா? ஹராப்பா காலகட்டத்தை நான் இங்க பாத்தீங்கன்னா 3 பிரிவா பிரிச்சிருப்பேன். தொடக்க கால ஹராப்பா எந்த ஆண்டுல இருந்துன்னா 3000ல இருந்து 2600 வரை தொடக்க கால ஹராப்பா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா 2600ல இருந்து 1900. மூன்றாவது பாத்தீங்கன்னா பிற்கால ஹராப்பா 1900ல இருந்து 1700. அப்படி ஹராப்பா காலகட்டத்தை 3 பிரிவா நம்ம பாடபுத்தகத்துல இருக்கு. இந்த பிரிவு அடிப்படையில படிக்கலாம். இதை தாண்டி ஒவ்வொரு வரலாற்று அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்களாம் ஹராப்பாவோட காலகட்டத்தை வெவ்வேறு ஆண்டுகளா சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மார்டிமர் வீலர், இவர் வந்து ஒரு தொல்பொருள் ஆய்வாளர், ஓகேங்களா? இவர் வந்து ஹராப்பா காலத்தை என்னன்னு சொன்னார்னா 2500ல இருந்து 1500. மார்டிமர் வீலர் சொன்ன காலம் 2500ல இருந்து 1500. அடுத்தது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலியமா ஆராய்ச்சி பண்ணாங்க ஹராப்பா எந்த காலத்துல சேர்ந்தது அப்படின்னு சொல்றப்ப 3300ல இருந்து 1900. அடுத்தது நெக்ஸ்ட் ரேடியோ கார்பன் முறை மூலியமா ஆய்வு செய்யறப்ப 2500ல இருந்து 1550. இப்படி ஹராப்பா காலம்லாம் சொல்லியிருக்கோம். மற்ற சிலர்லாம் என்ன சொல்றாங்க, பொதுவா 3000ல இருந்து 1500. இது எல்லாமே கிமு 3000ல இருந்து 1500 ஹராப்பா காலத்தை சொல்லியிருக்கோம். அப்ப ஹராப்பா நகரங்கள் பார்த்தோம், ஓகேங்களா? ஹராப்பா எந்த பகுதியில அமைந்திருக்குன்னு பார்த்திருக்கோம். அடுத்தது ஹராப்பாவுடைய காலகட்டத்தை பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹராப்பா பகுதி அமைவிடம் இந்தியால எந்த பகுதியில ஹராப்பா பகுதி வந்து அமைந்திருக்கு, திசை அடிப்படையில எங்க இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா ஹராப்பா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹராப்பா இருக்கு. இந்த பகுதியை வந்து இந்த இடத்த தான் இங்க கீழே நான் டயக்ராமா கொடுத்துருக்கேன். திசை அடிப்படையில கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இந்த ஹராப்பாவை தான் இங்க நம்ம திசையில இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். கிழக்கு பகுதி பாத்தீங்கன்னா எந்த பகுதியில இருக்கு நம்ம இந்தியாலாம், உத்தரப்பிரதேசத்துல இந்தியால ஆலம்கீர்பூர் அது வரைக்கும் ஹராப்பா இருக்கு, உத்தரப்பிரதேசம் இந்தியால ஆலம்கீர்பூர் வரைக்கும். அதே மேற்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சுக்கா ஜெண்டோர், பாகிஸ்தான்ல மேற்குல சுக்கா ஜெண்டோர் வரைக்கும் ஹராப்பா பகுதி நகரம் இருக்கு. அடுத்தது வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல ஷோர்டுகை அது வரைக்கும் ஹராப்பா நகரம் இருக்கு. தெற்கு எடுத்துட்டீங்கன்னா இந்தியால மகாராஷ்டிரால தைமாபாத்னு சொல்லலாம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து டைமாபாத்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒண்ணுதான். அப்ப திசை அடிப்படையில வடக்குல ஆப்கானிஸ்தான் ஷோர்டுகை, கிழக்கு உத்தரப்பிரதேசம் இந்தியால ஆலம்கீர்பூர், மேற்கு பாகிஸ்தான்ல சுக்கா ஜெண்டோர், தெற்கு இந்தியால மகாராஷ்டிரால தைமாபாத் வரைக்கும் இது இருக்கு. இதுதான் இந்த பகுதியை கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொன்னோம். இந்த சிந்து நதிய மையமா வச்சு இங்க சுத்தி பாத்தீங்கன்னா நகரங்கள்லாம் உருவானது. அப்ப அது என்னன்னு சொல்றாங்கன்னா சிந்து சமவெளியினுடைய நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நகரங்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறது. எத்தனை நகரங்கள் நம்ம பார்க்க போறோம்னா 8 நகரங்கள் பார்க்க போறோம், ஓகே மாமா? இந்த 8 நகரங்கள் நம்ம மேப்ல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொன்னா பாத்துக்கலாம். 8 நகரங்கள்ல அந்த ஹராப்பா தான் ஃபர்ஸ்ட், ஹராப்பா நகரம் இங்க மார்க் பண்ணிருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோ, ஹராப்பா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க என்ன பிளேஸ் இருக்குன்னா மொகஞ்சதாரோ இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் இங்க என்ன இருக்கும்னா குஜராத், இந்த குஜராத்ல இந்த பகுதி தோலாவிரா இருக்கும். சென்டர்ல சுப்கா ஜெண்டோர் சுடர்கொடா அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா லோத்தல், இந்த பகுதியில அப்ப 3 நகரங்கள் இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டெல்லி இந்த பக்கம் போனீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இங்க என்ன நகரம் இருக்குன்னா கலிபங்கன், அதுக்கு பக்கத்துல பனவாளி அல்லது பானவாளி, அதுக்கு கீழே ராகி கர்கே, ஓகேங்களா? அப்படின்னு எத்தனை நகரங்கள்னா 8. இதுல இன்னொரு நகரம் இங்க தனியா எழுதியிருப்பேன், மெஹர்கர். மெஹர்கர் பாத்தீங்கன்னா
ஹராப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியான நகரம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெஹர்கர் அப்படின்னு. இந்த பகுதியில் நான் 9 நகரங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி அது எந்த பகுதியில் அமைந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு சிந்து சமவெளியினுடைய முக்கிய நகரங்களில் ஃபஸ்ட்டு நகரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹராப்பா பார்க்க போகிறோம். ஹராப்பா எந்த பகுதியில் இருக்குன்னா பாகிஸ்தானில் பஞ்சாப்ல மான்கோமரி மாவட்டம் அந்த பகுதியில் தான் என்ன இருக்குன்னா ஹராப்பா இருக்குது. எந்த நதிக்கரையில் ஹராப்பா அமைந்திருக்குன்னா ராவி நதிக்கரை. ஓகேங்களா, அப்போ பாகிஸ்தான் பஞ்சாப்ல மான்கோமரி மாவட்டத்தில் ராவி நதிக்கரையில் ஹராப்பா அமைந்திருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் நகரம் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இந்த சிந்து சமவெளி நகரங்களிலே பெரிய நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ நகரம் தான் சொல்லணும். மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் சிந்து மாகாணம் லர்கானா மாவட்டம். சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்குன்னா சிந்து நதிக்கரையில் எது அமைந்திருக்குன்னா மொஹஞ்சதாரோ அமைந்திருக்கு. அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா தோலாவிரா. தோலாவிரான்னு இருக்கும், சில புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா தோலாவிரான்னு இருக்கும், ரெண்டு ஒன்று தான். இந்த தோலாவிரா எங்கே இருக்குன்னா இந்தியாவில் குஜராத்தில் ராணா கஞ்ச் அந்த இடத்துல தான் எது அமைந்திருக்குன்னா தோலாவிரா வந்து அமைந்திருக்கு. அடுத்தது நான்காவது நகரங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நகரம்னா கலிபங்கன். கலிபங்கன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் காஜர் அப்படின்னு அந்த நதிக்கரையில் தான் எது அமைந்திருக்குன்னா கலிபங்கன் அமைந்திருக்கு. அடுத்த நகரம் லோத்தல். லோத்தல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத்தில் சபர்மதி அப்படின்னு ஒரு ஆறு இருக்கும், குஜராத்தில் அந்த சபர்மதி ஆற்றினுடைய துணை ஆற்றுங்கரையில் தான் எது அமைந்திருக்குதுன்னா லோத்தல் நகரம் அமைந்திருக்கு, சபர்மதியினுடைய துணை ஆற்றங்கரை. அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா பனவாளி. பனவாளி அல்லது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பானவாளின்னு சொல்லுவாங்க, ரெண்டு ஒன்று தான். பனவாளி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ராஜஸ்தானில் சரஸ்வதி அந்த ஆற்றங்கரையில் தான் எந்த நகரம் இருக்குன்னா பனவாளி. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி கர்கி. ராகி கர்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹரியானா பகுதியில் ராகி கர்கி அமைந்திருக்கு. அடுத்தது எட்டாவது பார்த்தீங்கன்னா சுர்கோடா. சுர்கோடா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத் பகுதியில் அமைந்திருக்கு. அப்படின்னு இந்த எட்டு நகரங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளியினுடைய முக்கிய நகரங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த எட்டு நகரங்களில் பெரிய நகரம் அப்படின்னு நம்மளுக்கு க்வெஸ்சனில் கேட்டானா எதுன்னு சொல்லுவாங்கன்னா மொஹஞ்சதாரோ தான் இந்த எட்டு நகரங்களில் பெரியதுன்னு சொல்லுவோம்னா மொஹஞ்சதாரோ தான் பெரியதுன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் நடந்து இந்த எட்டு நகரங்களில் நிறைய பொருட்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அந்த மாதிரி முக்கியமான பொருட்கள், எழுத்துக்கள், பொருளாக இருக்கலாம், எழுத்துக்களாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கருவிகளாக கூட இருக்கலாம், அதில் முக்கியமானது மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எதுனா ஹராப்பா. ஹராப்பாக்கு ஃபஸ்ட்டு யார் வருகை புரிந்தானா, முதன் முதலில் யார் வருகை தந்தார்னா சார்லஸ் மேசன். யார் முத முதலாக ஹராப்பாக்கு வந்தார்னா சார்லஸ் மேசன். ஓகேங்களா, அவர் வந்து அந்த ஹராப்பாவில் எந்த பகுதியை பார்த்தார்னா கோபுர கட்டுமான அமைப்பு கொண்டு இடிபாடுகளுடன் கூடிய ஒரு கட்டிடம் வந்து பார்த்தாரு, அதுதான் முதல் பொருள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, உயரமான ஒரு மேட்டு பகுதியில் கோபுர கட்டுமானம் இடிபாடுகளுடன் கூடிய ஒரு கட்டிடத்தை வந்து யார் ஃபர்ஸ்ட் பார்த்தார்னா சார்லஸ் மேசன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா அந்த பகுதியில் பெண் சிலையும் கண்டுபிடித்தனர். ஒரு நடன மங்கையினுடைய சிலை வந்து எந்த பகுதியில் கண்டுபிடிச்சானா ஹராப்பா பகுதியில் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கற்கள். ஓகேங்களா, கற்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சாங்க, இதுவும் எந்த பகுதியில்னா ஹராப்பா பகுதியில் கற்களும் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது கல் முத்திரைகள். கற்களுக்கு அப்புறம் அடுத்தது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கல் முத்திரைகள். இந்த பொருட்கள்லாம் எங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டா ஹராப்பா பகுதியில். ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதுனா மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ தான் சிந்து சமவெளியிலே பெரிய நகரம் அப்படின்னு கேட்குறப்ப எதை நம்ம சொல்லுவோம்னா மொஹஞ்சதாரோ தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி மொஹஞ்சதாரோவில் என்னென்ன பொருட்கள் முக்கியமானதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் சிலை. இந்த ஆண் சிலை யாருன்னா மொஹஞ்சதாரோடைய தலைவர் சிலை. அடுத்த டைட்டில் நம்ம பார்க்குறப்ப இந்த சிலை எப்படி இருந்தது, எந்த வடிவத்தில் இருந்தது, யாரோட சிலை, இதெல்லாம் நம்ம டீப்பாக பார்ப்போம். மொஹஞ்சதாரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் சிலை கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெருங்குளம்.
பெருங்குளம். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா தானிய களஞ்சியம், பெருங்குளம், தானிய களஞ்சியம். மாபெரும் கட்டிடம், மாபெரும் கட்டிடம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூட்டரங்கம் சொல்லுவாங்க, மீட்டிங் ஹால். ஓகேங்களா, அப்பயே மொகஞ்சதாரோல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாபெரும் கட்டிடம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பகுதியில வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சதா, மொகஞ்சதாரோல. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தோலாவிரா. தோலாவிரால பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி எழுத்துக்களிலே மிக பெரிய எழுத்து பாத்தீங்கன்னா எங்க கண்டுபிடிச்சானோ தோலாவிரால. சிந்து சமவெளி எழுத்துக்களில் பெரிய எழுத்து பாத்தீங்கன்னா எந்த பகுதியில கண்டுபிடிச்சாங்க, தோலாவிரா பகுதியில கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கலிபங்கன், கலிபங்கன் பகுதியில வந்து அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா மெசபடோமியா முத்திரைகள், மெசபடோமியா முத்திரைகள் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பலிபீடம் கண்டுபிடிச்சாங்க, பலியிட்டு இருக்காங்க அந்த காலத்துல, அதுக்காக பலிபீடம் இருந்திருக்குன்னா பலிபீடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வேள்விகள், வேள்விகள்னா என்ன அர்த்தம்னா யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்கன, அந்த வேள்விகள் இருந்ததற்கான சான்றுகளும் எங்க கிடைச்சிருக்குன்னா கலிபங்கன்ல கிடைச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சானா ஹராப்பா காலத்துல குதிரைனா என்னன்னே அந்த மக்களுக்கு தெரியாதா அப்படின்னு தகவலும் கொடுத்திருக்காங்க. ஆனா கலிபங்கன்ல என்னன்னு சொல்லியிருக்கிறான்னா குதிரை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குதிரையினுடைய எச்சம் பாத்தீங்கன்னா எந்த பகுதியில இருக்குன்னா கலிபங்கன். அப்ப மூணாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்னா குதிரை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குதிரை எச்சம் பாத்தீங்கன்னா எந்த பகுதியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா கலிபங்கன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நான்காவது பாத்தீங்கன்னா விவசாயம் உழுது வேலை செஞ்சிருக்காங்க, விவசாய வேலைகள் செய்ததற்கான சான்றுகளும் பாத்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னா கலிபங்கன்ல இருக்கு. இதோட எதை கண்டுபிடிச்சாங்கன்னா மெசபடோமியா முத்திரைகள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, கலிபங்கன்ல பாத்தீங்கன்னா பலிபீடம், வேள்விகள் நடத்தியதற்கான சான்றுக்கு குதிரை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர். இது ஆனாலும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குதிரை எச்சத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விவசாயம் ஏறு உளுந்து செய்ததற்கான சான்று கிடைச்சிருக்கு. என்ன முத்திரைகள் அந்த பகுதியில இருக்குன்னா மெசபடோமியா முத்திரைகள். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லோத்தல். லோத்தல் வந்து பாத்தீங்கன்னா எந்த பகுதியில இருக்குன்னா குஜராத்ல சபர்மதியினுடைய துணையாற்றங்கரையில லோத்தல் நகரம் இருக்கு. இங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பாரசீக முத்திரைகள், பாரசீக முத்திரைகள். மெசபடோமியா முத்திரைன்னு கேட்டா கலிவங்கன், பாரசீக முத்திரைகள் குஷின் கேட்டாங்கன்னா லோத்தல் பகுதியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட், லோத்தல்ல என்னென்ன இருந்ததற்கான அவங்களுக்கு சான்றெல்லாம் கிடைச்சிருக்குன்னா கப்பல் கட்டும் தளம், அப்ப கப்பல் வழியா வணிகம் செஞ்சிருக்கிறாங்க, அதுல இருந்து நமக்கு தகவல் தெரிஞ்சுக்கலாம். கப்பல் கட்டும் தளம், கப்பல்னு நான் நோட் பண்ணியிருக்கிறேன். கப்பல் கட்டும் தளம் இருந்ததுக்கான சான்று கிடைச்சிருக்கு. கப்பல் வந்து ஏதாவது பழுதுபார்க்க செப்பனிடம் தளமும் அந்த காலத்துல இருந்ததுக்கான சான்றும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோத்தல் பகுதியில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வாசல் பாத்தீங்கன்னா முன்பகுதியில அமைந்திருந்ததற்கான சான்றும் எங்க கிடைச்சிருக்குன்னா லோத்தல்ல கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பனவாளி. பனவாளி எங்க இருக்குன்னா இந்தியால ராஜஸ்தான்ல சரஸ்வதி ஆற்றங்கரையில இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. இங்க எதுக்கான சான்று கிடைச்சுன்னா பார்லி, பார்லி பயிரிட்டதற்கான சான்று வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா பனவாளியில கிடைச்சிருக்கு. அடுத்தது ராகி கற்கி, ராகி கற்கி எங்க இருக்குன்னா இந்தியால ஹரியானா பகுதியில இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பெரிய அமைவிடம், ஒரு பெரிய சைட்டு, பெரிய இடம், பெரிய அமைவிடம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ராகி கற்கில இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த எட்டு நகரங்களும் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளியுடைய முக்கியமான நகரம். இந்த நகரங்கள் எந்த பகுதியில அமைந்திருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது ஆராய்ச்சியாளர்கள் மூலிமா இங்க என்னென்ன பொருள்கள்லாம் முக்கியமான பொருள்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்தது அதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம்னா ஹராப்பான்னு படிக்கிறோம். திசை அடிப்படையில நம்ம இந்தியா மேப்ல ஹராப்பா எந்த இடத்துல இருக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது வந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா மேட்சிட்டு பொறுத்துகளை வந்து இந்த ஹராப்பாவுடைய அமைவிடத்தை குவெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதனால நம்ம வந்து இந்த டயக்ராம் இங்க வரக்கூடியதை தான் இங்க நான் வந்து டீப்பா உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதுதான் ஹராப்பாவுடைய முக்கியமான நகரங்கள். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா
ஹராப்பா வந்து அந்த நகரம் இருக்கு, அதை யாரெல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா, எந்த ஆண்டெல்லாம் அவங்க வருகை புரிந்தாங்க, எந்த விதமான ஆராய்ச்சிகள்லாம் அவங்க பண்ணாங்க, யாரெல்லாம் அந்த பகுதிக்கு வருகை புரிந்தாங்க அப்படின்னு ஹராப்பா பற்றிய முக்கிய கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரை பார்க்குறோம்னா சார்லஸ் மேசன். சில புத்தகங்களில் சார்லஸ் மாசன் இருக்கும், ரெண்டு ஒன்று தான். சார்லஸ் மேசன் தான் பார்த்தீங்கன்னா ஹராப்பா பகுதிக்கு முதல் முதலில் வருகை புரிந்தவர் ஓகேங்களா. ஹராப்பாவிற்கு முதல் முதலில் வருகை புரிந்தவர் யார்னா சார்லஸ் மேசன். எந்த ஆண்டுனா 1826 வருகை புரிந்தார் ஓகேங்களா. அவர் என்ன சொன்னார்னா ஹராப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் இந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு எதை சொன்னார்னா அந்த பகுதியில் ஒரு உயரமான கோபுர கட்டுமான அமைப்பு கொண்ட இடிபாடுகளுடன் கூடிய ஒரு பெரிய கட்டிடம் வந்து அந்த பகுதியில் இருக்கு. அப்போ ஹராப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் இந்த கட்டிடம் தான் அப்படின்னு யார் சொன்னதுன்னா சார்லஸ் மேசன் சொன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகளை ஆராய்ச்சி பண்ண அந்த ஆண்டு போயிருக்கிறாரு. எந்த ஆண்டுனா 1842 பலுச்சிஸ்தான், பஞ்சாப், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிக்கெல்லாம் வந்து யார் வருகை புரிந்தார்னா சார்லஸ் மேசன் ஓகேங்களா. அடுத்தது இவர் ஹராப்பா என்னன்னு சொன்னார்னா ஒரு புராதான நகரம் ஓகேங்களா, ஒரு பெரிய நகரம், புராதான நகரம் அப்படின்னு யார் சொன்னார்னா சார்லஸ் மேசன் சொன்னார். இந்த சார்லஸ் மேசன் யார்னா ஒரு படை வீரர் மற்றும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரியும் ஒரு படை வீரராகவும் இருந்தார், ஒரு ஆராய்ச்சியாளராகவும் யார் இருந்தார்னா சார்லஸ் மேசன். இவருடைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹராப்பா பற்றி நிறைய தகவல்கள்லாம் இவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ சார்லஸ் மேசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரியும் ஒரு படை வீரராக இருந்தார், ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருந்தார், நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்களில் பார்த்தீங்கன்னா இவர் எந்தெந்த பகுதிக்கு போனதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஹராப்பாவுக்கு வந்து இவர் தான் முத முதல்ல வருகை தந்தார், அதை பற்றியும் அந்த நூலில் சொல்லியிருக்கிறாரு. இவர் முதல்ல வருகை தந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1826 ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா சர் ஜான் மார்ஷல். இந்த சர் ஜான் மார்ஷல் இவர் யார்னா இந்திய தொல்பொருளியுடைய தலைமை இயக்குனராக பணிபுரிந்தார். யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இவரை வந்து ஒரு தலைமை இயக்குனராக யார் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணார்னா அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி தான் இந்தியாவில் இருந்தது. அந்த பிரபு யாருன்னா கர்சன் பிரபு. 1902 கர்சன் பிரபு இவரை வந்து இந்த தொல்பொருளியலுடைய தலைமை இயக்குனரா அப்படின்னு இவரை நியமித்தாரு ஓகேங்களா. சர் ஜான் மார்ஷலை நியமித்தவர் யாருன்னா கர்சன் பிரபு. ஆண்டு வந்து 1902 ஓகே. இவர் நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ கால அளவு வந்து சர் ஜான் மார்ஷல் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணார்னா 1913 1933 வரைக்கும் இவரோட ஆராய்ச்சி நடந்தது. எவ்வளோ ஆண்டு காலம் நடந்ததுனா 20 ஆண்டு காலம் வந்து எங்கே தங்கி ஆராய்ச்சி பண்ணார்னா தட்சசீலம் பகுதியில். 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தட்சசீலத்தில் தங்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பகுதியில் வந்து ஒரு அருங்காட்சியகம் அமைக்கணும்னு 1918 தட்சசீலத்தில் அருங்காட்சியகத்திற்கான அடிகள் நாட்டியவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். 20 ஆண்டுகள் வந்து தட்சசீலத்தில் தங்கி ஆராய்ச்சியும் பண்ணாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த தட்சசீலத்தில் அருங்காட்சியகத்திற்கான அடிகள் நாட்டிய ஆண்டு 1918. இந்த ஆராய்ச்சிகள்லாம் இவர் பண்றதுனால இவர் வந்து ஹராப்பா பத்தி காலத்தை எந்த காலம்னு ஹராப்பாவை சொன்னார்னா 3250 2750 ஹராப்பா காலம் அப்படின்னா இவர் எந்த காலம் சொல்றாரு 3250 அப்படின்னு காலம் சொன்னாரு. இவர் எந்த ஆண்டு வந்து ஹராப்பா கண்டுபிடிச்சார்னா 1921 தான் ஹராப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணி 1921 ஹராப்பா கண்டுபிடிச்சாங்க. ஹராப்பா பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் மட்டும் கண்டுபிடிக்கல, அவர் கூட நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல், மாதவ் சாப் வாட்கன், இன்னொருத்தர் யாருன்னா ராய் பகதூர் தயாராம் சாகரி. இவங்க மூணு பேரும் இணைந்து தான் என்ன பண்ணானா நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க. எந்த ஆண்டுல இருந்து பண்ணாங்கன்னா 1912 இருந்து 1921 வரைக்கும். எத்தனை வருஷம்னா 10 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணாங்க. இவங்க பண்ண ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இவங்க மூணு பேரும் தான் இந்த ஹராப்பா மொகஞ்சதாரோ நிறைய நாகரிகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் காரணம்
தளமாக இருந்தாங்க. அதுக்கு தலைமை தாங்கியவர் பார்த்தீங்கன்னா யாருன்னா சர் ஜான் மார்ஷல். எந்த ஆண்டுல இருந்து ஆராய்ச்சி நடைபெற்றதுன்னா 1912 1921 வரைக்கும் நடைபெற்றுதான் ஹராப்பாவும் மொகஞ்சதாரவும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்படின்னு ஹராப்பா 1921 ஹராப்பா 1922 பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சாங்க. 1921 ஹராப்பா கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்ஷல். 1922 பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி தான் கண்டுபிடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாலும் இந்த ஹராப்பா மொகஞ்சதாரோ பற்றிய பெருமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்தது யாருன்னா மார்ட்டிமர் வீலர். ஹராப்பா வந்து சர்ஜான் மார்ஷல், மொகஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி. இந்த ஹராப்பா மொகஞ்சதாரோ பற்றிய பெருமைகளை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னா மார்ட்டிமர் வீலரை தான் செய்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்னா ஆர்டி பானர்ஜி. இவர் யாருன்னா இந்திய தொல்பொருள் ஒரு ஆய்வு மேதையாக இவர் பணியாற்றினார். இவர் தான் வந்து 1922 என்ன நகரம் கண்டுபிடிச்சார்னா மொகஞ்சதாரோ. அப்போ இப்போ நம்ம யாரெல்லாம் பார்த்துருக்கோன்னா சார்லஸ் மேசன் என்ன பண்ணார், அடுத்தது சர் ஜான் மார்ஷல், அதுக்கப்புறம் யாரோட தலைமையில் ஹராப்பா நகரம் கண்டுபிடிச்சது பார்த்தோம், நெக்ஸ்ட் யாரை பார்த்தோம்னா ஆர்டி பானர்ஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரை பார்க்க போகிறோம்னா ஃப்ளீட். இந்த ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா 1912 நிறைய ஹராப்பா முத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா யாரு கண்டுபிடிச்சார்னா ஃப்ளீட்டு. நிறையா வந்து முத்திரைகள், சிறிய முத்திரை பெரிய முத்திரை அப்படி நிறைய முத்திரைகள்லாம் யாரு கண்டுபிடிச்சார்னா ஃப்ளீட் கண்டுபிடிச்சாரு. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஈராசு பாதிரியார். ஈராசு பாதிரியார் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா அந்த காலத்தில் வந்து சிந்தி மொழி தானே இருந்தது, சிந்து சமவெளி தானே இருந்தது, சிந்து சமவெளியினுடைய எழுத்துக்களும் மொழியும் தமிழ் அப்படின்னு முதல் முதலில் கூறியவர் யார்னா ஈராசு பாதிரியார். சிந்து சமவெளியுடைய எழுத்துக்கள் மொழியும் தமிழ். அப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா அப்பயே உருவாகியிருக்குதுன்னு யார் நமக்கு தகவல் சொல்றாருனா ஈராசு பாதிரியார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரோ. அலெக்சாண்டர் ரோ பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார்னா 1889 1905 வரை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. இவரோட ஆராய்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சி தான் சொல்லுவாங்க. எந்த பகுதியில் இவர் ஆராய்ச்சி பண்ணார்னா ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. அந்த புதையுண்டு பொருள்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக எங்கே பண்ணார்னா ஆதிச்சநல்லூரில் பண்ணார். அந்த ஆதிச்சநல்லூரை வந்து இவர் என்ன சொல்கிறார்னா இந்தியாவினுடைய ஆய்வுக்களம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இந்தியாவுடைய தொன்மை மிக்க ஆய்வுக்களம் அப்படின்னா எந்த பகுதியை சொல்லும்னா ஆதிச்சநல்லூர். இந்தியாவின் தொன்மை மிக்க ஆய்வுக்களம் என்று அழைக்கக்கூடிய பகுதி எதுன்னு சொல்லுவாங்கன்னா ஆதிச்சநல்லூர். இப்பெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஆதிச்சநல்லூர் சிலைகள் தாளிகள் நிறைய பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா டாக்டர் ஜாகர். டாக்டர் ஜாகர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஜெர்மனியர். இவரும் பார்த்தீங்கன்னா என்ன ஆராய்ச்சிகள் பண்ணார்னா புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணாரு. எந்த ஆண்டுனா 1876 ஆதிச்சநல்லூர்ல தான் இவரும் நிறைய புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணி அங்கிருந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து இவர் கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனியர். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் பர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறாரு. எந்த பகுதினா ஹராப்பா பண்பாடு சம்பந்தப்பட்ட பகுதியான அம்ரி என்ற இடத்திற்கு வருகை புரிந்தார். எந்த ஆண்டு வருகை புரிந்தார்னா 1831 ஹராப்பா பண்பாடு சம்பந்தப்பட்ட ஹராப்பான்னு அந்த மேப்பில் காமிச்சதுன்னா அதுக்கு கீழே தான் எந்த பகுதி இருக்குன்னா அம்ரி. அம்ரி என்ற இடத்திற்கு வருகை புரிந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது ஆன்சர்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ஓகேங்களா. அடுத்தது யாரை பார்க்குறோன்னா மார்ட்டிமர் வீலர். ஓகேங்களா. மார்ட்டிமர் வீலர் பார்த்தீங்கன்னா இவரும் சிறிது காலம் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருளுடைய தலைமை இயக்குனராக வந்து யார் பணிபுரிந்திருக்கிறார்னா மார்ட்டிமர். மார்ட்டிமர் வீலர் தான் நான் ஒரு சிறப்பு சொல்லியிருந்தேன். ஹராப்பா மொகஞ்சதாரோ பற்றிய பெருமைகள் வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னா மார்ட்டிமர் வீலர் தான் சொல்லியிருக்கிறோம். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை இயக்குனராக பார்த்தீங்கன்னா சிறிது காலம் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. இவர் காலத்தில் என்னென்ன விஷயம் நடந்தது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்
1944 48 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இவர் பண்ணாரு. அந்த ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா சிந்து சமாளி பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணாரு. அப்போ அந்த ஆராய்ச்சியுடைய காலத்தை என்னன்னு சொன்னாங்கன்னா ஆராய்ச்சியின் பொற்காலம் சொன்னாரு. நம்ம சிந்து சமாளி பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்றோம். அந்த ஆராய்ச்சி என்னன்னு சொல்லி இவர் அழைச்சார்னா ஆராய்ச்சியினுடைய பொற்காலம் அப்படின்னு 1944 to 1948 காலத்தை இவர் குறிப்பிட்டாரு. அடுத்தது வந்து மொகஞ்சதாரோவில் தான் மிக பெரிய தானிய களஞ்சியமே இருக்கு. அதை கண்டுபிடித்தவர் யார்னா மாட்சிமர் வீலர். தானிய களஞ்சியம்னா பொருள்கள்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு தான் தானிய களஞ்சியம் இருக்கும். அந்த மாதிரி மொகஞ்சதாரோவில் மிக பெரிய தானிய களஞ்சி கண்டுபிடித்தவர் யாருன்னா மாட்டிமர் வீலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1940 பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல அரிக்கமேடுன்னு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம ரோம பேரரசுக்கும் ஹராப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தொடர்பு காணப்பட்டதுன்னா நல்ல வாணிப தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. யார் ரெண்டு பேருக்குன்னா ரோம பேரரசுக்கும் ஹராப்பாவுக்கும் இருந்த வாணிப தொடர்பு பற்றி யாரும் சொல்லியிருக்கிறாருன்னா மார்ட்டிமர் வீலர். அப்ப இவர் இதுல முக்கியமானது நம்ம இதுதான் சொன்னா சிந்து சமவெளி ஆராய்ச்சியை ஆராய்ச்சியின் பொற்காலம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்ட்டிமர் ஒரு முக்கியமானது. அடுத்தது மொகஞ்சதாரோல பெரிய தானிய களஞ்சியம் கண்டுபிடித்தவர் இவர். அடுத்தது மெசபடோமியாவுக்கும் ஹராப்பாவுக்கும் இருந்த வாணிப தொடர்பு பற்றியும் இவர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஒரே பேரு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் பார்த்தீங்கன்னா ஹராப்பாவுக்கு 3 times வந்து அந்த பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். எந்தெந்த ஆண்டுனா 1853 ஒன்று, 1856, 1875. இந்த 3 times பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹராப்பா பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் 1872 to 1875 இந்த கால இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மி எழுத்துக்கள் பொறித்த நிறைய ஹராப்பா முத்திரைகளை கண்டுபிடிச்சாரு. அதுல முதல் ஹராப்பா முத்திரை வந்து பிரம்மி எழுத்து கொண்ட முதல் ஹராப்பா முத்திரையை வந்து வெளியிட்டவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேங்களா? இங்க ஒரு எழுத்து முத்திரை சொல்லியிருப்போம். இங்க முதல் எழுத்து ஹராப்பாவுடைய முதல் முத்திரை வெளியிட்டவர் கேட்டானா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். பல ஹராப்பா முத்திரைகள் வெளியிட்டவர் குஷின் கேட்கிறப்ப ஃபிளீட்னு நம்ம சொல்லணும். அது இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இவர் நிறுவினாரு. எந்த ஆண்டு நிறுவினார்னா 1861. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நில அளவை எல்லாம் மேம்படுத்துவது. இந்திய பொருளியலுடைய அளவீட்டு துறையின் முதல் நில அளவையாளர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். அந்த நில அளவையாளர்களே முதல் நில அளவையாளர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். பல நில அளவையாளர்களை ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா நில அளவை செய்துதான் எல்லா விஷயங்கள் பண்ணுனா அதுக்கு தலைமையகம் வந்து எங்க அமைத்தார்னா டெல்லியில அமைத்தாரு. எந்த ஆண்டுனா 1861. அப்ப இவரதுல முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ அந்த அமைப்பை வந்து டெல்லியில கொண்டு வந்தார் தலைமையகமா. பிரம்மி எழுத்து கொண்ட முதல் ஹராப்பா முத்திரையும் வெளியிட்டாரு. இவரும் ஹராப்பா பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப நம்ம இதுல யார் யாரெல்லாம் பார்த்திருக்கிறோம்னா சார்லஸ் மேசன் என்ன பண்ணாரு நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். இவரை வந்து தலைமை இயக்குனர் யார் நியமித்தார் பார்த்தோம், அவர் ஆராய்ச்சிகள்லாம் பார்த்தோம். அடுத்தது இந்த ஹராப்பா மொகஞ்சதாரோவில் யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க இங்க காமிச்சிருப்பேன். அடுத்தது ஆர் டி பானர்ஜி மொகஞ்சதாரோவுடைய முக்கிய கண்டுபிடிப்பு. அடுத்தது ஃபிளீட் பார்த்தீங்கன்னா பல ஹராப்பா முத்திரைகள்லாம் இவர் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஈராசு பாதிரியார் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம ஹராப்பாவுடைய சிந்து சமலுடைய எழுத்து மொழியும் தமிழ் அப்படின்னு சொன்னவர். இது ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் ரோ வந்து பார்த்தீங்கன்னா புதைப்பொருள் ஆராய்ச்சி பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா தொன்மை மிக்க ஆய்வுக்களம் அப்படின்னா எந்த பகுதியும் நம்ம சொல்லலாம்னா ஆதிச்சநல்லூர் பகுதியை நம்ம சொல்லலாம். ஜாகரும் பார்த்தீங்கன்னா புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்திருக்கிறாரு. அலெக்சாண்டர் பர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்திற்கு வருகை புரிந்தார், ஹராப்பா பண்பாட்டு பகுதி அப்படின்னு சொல்கிறப்ப ஹம்ரி அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரு. மாட்டிமரிலோட ஆராய்ச்சி பார்த்தோம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பற்றி பார்த்தோம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா
ஹராப்பால பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பாதை அமைத்தாங்க. எந்த ஆண்டு அமைச்சாங்க? 1856 அமைச்சாங்க இருப்பு பாதை. அப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சிதான் இந்தியால இருந்தது. ஓகேங்களா? இருப்பு பாதை அமைக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு மணல், செங்கல், சுட்ட செங்கல்லாம் நிறைய தேவைப்பட்டது. இதெல்லாம் இருந்தாதான் இருப்பு பாதையை அமைக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி எந்த பகுதியில இருப்பு பாதை அமைச்சாங்கன்னா லாகூர்ல இருந்து முல்தான் பகுதிக்கு இருப்பு பாதை அமைச்சாங்க. லாகூர் டு முல்தான் இந்த பகுதிக்கு இருப்பு பாதை அமைச்சாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அமைத்தானா 150 கிலோமீட்டர். லாகூர் டு முல்தானுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டரில் இருப்பு பாதை வந்து ஒரு அமைச்சாங்க. ஆனால் நிறைய அவங்களுக்கு செங்கல் மணல் கிடைச்சதுனால அதுவும் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கிறோம்னா ஹராப்பாவுடைய கண்டுபிடிப்பும் ஆராய்ச்சியாளர்கள் பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா காலங்கள் பார்த்தோம். ஹராப்பா பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் உருவானா செம்பு காலத்தில் தான் ஹராப்பா உருவானது. எந்த பகுதியில் உருவாதுன்னா சிந்து நதியுடைய துணை நதி ராவி நதிக்கரையில் உருவானது. திசை அடிப்படையில் ஹராப்பா எந்தெந்த பகுதியில் அமைந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா ஹராப்பா உருவான அந்த பகுதியான சிந்து சமவெளியுடைய தொடர்புடைய நகரங்கள் என்னென்ன நகரங்கள் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹராப்பாவுடைய கண்டுபிடிப்பும் ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு ஹராப்பாவுடைய தொடர்புடைய விஷயங்கள் இப்போ பார்த்தோம். இது வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு. அடுத்த பாட்டில் நம்ம பார்த்தோம்னா ஹராப்பா மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய நகர அமைப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய பொருளாதாரம் என்ன மாதிரி தொழிலா செய்தாங்க, அவங்களோட ஆடை அணிகலன்கள் எப்படி இருந்தது, ஓகேங்களா, எந்த கடவுளை வழிபட்டாங்க, யார் கூட வாணிபம்லாம் செய்தாங்க, எந்த முத்திரைகள், மண் பாண்டம் எப்படி இருந்தது, கலை, நடனம், இலக்கியம் இதெல்லாம் இவங்க காலத்துல எப்படி இருந்தது, கடைசியா ஹராப்பாவுடைய வீழ்ச்சி வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் பத்தி பார்த்துருக்கிறோமா. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.